இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் வசித்து வருபவர் தேவசகாயம் என்பவர். இவருக்கு வயது 62. வயதான இவர் மனைவியின் மறைவிற்கு பின்னர் தன்னுடைய மகள் லதா மற்றும் மருமகன் பாபு ஆகியோருடன் வசித்து வந்துள்ளார். அப்போது அவரின் வீட்டில் சிறு வயது முதலே வேலை பார்த்து வந்த சித்ரா என்பவருடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டுள்ளது. சித்ரா வீட்டிலேயே தங்கியிருப்பது தேவசகாயத்துக்கு நல்ல வசதியாக போய்விட்டது. எனவே அவருடன் அடிக்கடி அவர் உல்லாசத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார். வேலைக்காரியின் பேச்சை கேட்டே அனைத்தையும் செய்துள்ளார். வேலைக்காரியுடன் அப்பா உல்லாசமாக இருப்பதை மகள் அடிக்கடி பார்த்துள்ளார். இதனால் தேவசகாயத்தின் மகள் லதா என்பவர் வேலைக்காரியின் பேச்சை கேட்டுக்கொண்டு எங்கே தன்னுடைய அப்பா தன்னை வீட்டை காலி செய்துவிட்டு போ என்று சொல்லிவிடுவாரோ என்று பயந்து கொண்டு தன்னுடைய கணவருடன் சேர்ந்து கொண்டு அவரை கொலை செய்ய முடிவெடுத்துள்ளார். அதற்காக ஒரு கூலிப்படையையும் ஏற்பாடு செய்துள்ளார். அவர்கள் வந்து தேவசகாயத்தை வெட்டி சாய்த்துள்ளார்கள். அவருடைய அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து அவரை மீட்டு ஆஸ்பத்திரியிலும் சேர்த்தார்கள். அங்கு தேவசகாயம் உயிருக்கு போராடி வருகின்றாராம். இப்படிப்பட்ட நிலைமையில் தேவசகாயத்தின் மகளும் மருமகனும் தலைமறைவாகிவிட்டார்களாம். அவர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். அப்பா வீட்டை விட்டு போகணும்னு சொன்னால் கூட ஏதோ ஒரு வாடகை வீட்டில் இருந்து காலம் தள்ளி இருக்கலாம். அப்போ அப்பாவே கொலை பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு தான் போக போகிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.